ஹலோ, இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். குழம்பு தூள் இல்லாமல் எப்படி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கடுகும் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது பெரிய பல் பூண்டு, அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதும் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மீன் குழம்பு மசாலா. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதங்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது இந்த வதங்குற கேப்பில் வந்து இந்த மசாலாவை வந்து எப்படி அரைக்கலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடானதும் அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் அவ்வளோ இல்லை, அதனால் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் குழம்பு தூள் எதுவும் போட போகிறதில்ல, அதுக்காக தான் இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியிருக்கேன். இது கூட ஒரு நாலு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து அரைச்சி எடுத்தோம்னா மீன் மசாலா ரெடி. இப்போது அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது அந்த ஜார்லேயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்ற போகிறோன்றனால தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து அப்படியே போட்டுக்கிறேன், முழுசாக போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவோட தேங்காய் எடுத்துட்டு அதோட பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணிவிட்டு மீன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் வந்து ஷீலா மீன் தான் போட போகிறேன். எந்த மீன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மீனை போட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் இடம் கேப் இருக்கிற பக்கமெல்லாம் போட்டு ஒன்று மேலே ஒன்று போடாமல் கேப் இருக்கிற பக்கம் போட்டு நல்லா போட்டுக்கலாம். மீனெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம்.
போட்டு அந்த அந்த மேலே இருக்கிற மேலே தெரிகிற அந்த மீனெல்லாம் வந்துட்டு இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுக்கிறேன். உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மீன் செம்மையாக வந்துடும். அவ்வளோதான், மீன்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். என்ன பிரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது அந்த மீன்லாம் போட்டதுக்கப்புறம் கரண்டி விட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். அப்படியே எடுத்து இந்த சட்டியோடு எடுத்து சுட்டினீங்கன்னா கரெக்டாக அது உடையாமல் நல்லா முழுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.